ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம டேவை எங்கே அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா சேம் சைட் தான். போன வீடியோவில் பார்த்தீங்களே அதே தாங்க, திருப்பி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்ருக்கேன். பாருங்கள், நான் எப்போ வீடியோ ஆரம்பிக்கிறேன்னா அப்போ தாங்க பேக்ரவுண்டில் இந்த மாதிரிலாம் சவுண்டை போட்டு உசு பேத்துறானுங்க. என்னங்க பண்ணுறது, ஒரு வீடியோ போகிறதுக்குலாம் நம்ம உயிர் போயிடும் போல. சரி வாங்க, நம்ம வீடியோ தான் முக்கியம், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து வால்லாம் வந்து நம்ம அண்ணன் தான் பண்ணது. இந்த அண்ணன் அதான் நான் சொல்லியிருப்பேனே போன வீடியோலேயே, ரஞ்சித் பெயிண்டர். அவங்க கான்ட்ராக்டர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். பரவாயில்ல, இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, சீலிங்லாம் பாருங்கப்பா என்னம்மா பண்ணியிருக்காரு. பட்ஜெட்டுக்குள்ளே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்காரு. வால்லாம் பார்த்தீங்களா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது பிளாக்காக இருக்கும், கிட்ட போன அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குமானா தெரியலப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதனால் காட்டுறேன்ப்பா. பாருங்கப்பா, டோர்லாம் பார்த்தீங்களா, டிசைனு என்னம்மா செதுக்கிறானுங்க. பணம் இருந்தால் நம்மளும் செதுக்கலாங்க, நம்மள்ட்ட இல்லை, வீடியோ மட்டும் தான் பிடிக்க முடியுது. கிச்சன்லாம் பாருங்கப்பா, எல்லாம் மாடர்ன் கிச்சன் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே மாடர்ன் கிச்சன் ஃபுல்லாக டோர்ஸ்லாம் போகிறதுக்கு. அடுத்தது நம்ம போகிறது வந்து சாமி ரூமு, சிம்பிளாக நீட்டாக சின்னதாக பண்ணி வச்சுருக்காங்கப்பா. மேலே பார்த்தீங்களா, ஃப்ளவரு நடுவில் ஒரு லைட்டு அழகாக கொடுத்துருக்காங்கப்பா. பட்ஜெட்டில் காம்பாக்டாக காட்டியிருக்காங்க. இந்த மொத்த பட்ஜெட்டும் வந்து 23 லட்சம்தான்ப்பா மொத்தமாகவே. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இவன் ஃபஸ்ட்டு புதுசாக வீடியோ பண்ண உருட்டுறானா அப்படின்ட்டு. நான்லாம் உருட்டலைங்க, அவங்க சொன்னதை நான் சொல்கிறேங்க. 23 லட்சத்தில் முடிச்சிட்டாங்க பட்ஜெட்டு. மொத்தமே 650 ஸ்கொயர் ஃபீட்டு தான் சைட்டு. அவங்க சொன்ன ரேட்டு நான் சொல்கிறேங்க, நானே சொல்லி விட்டு எதுக்கு வம்பு, சொன்னதை நான் சொல்கிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ மார்பிள் கல்லுன்றானுங்க ஒருத்தங்க, கருங்கல்லுன்றானுங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாதுப்பா, நம்ம வீடியோ போகிறத வர சரி. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வர்றதுக்கே மூச்சு வாங்குது, ஸோ சேட். ஓகே, வந்தாச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம நிற்கிறது ஒரு ஹாலில். வாங்க இப்போ சின்ன பெட்ரூம் போவோம். இந்த சைஸ் வந்து 9x8 பாருங்கள். பிங்க் கலர் வாலு அப்பா என்னம்மா பண்ணியிருக்காரு. இதுவும் நம்ம ரஞ்சித்தண்ணன் தான்ப்பா பண்ணது. சீலிங் ஈலிங் எல்லாம் பாருங்கள். இன்னும் இந்த ரூம் வந்து கொஞ்சம் சின்ன ரூமு, மேலெல்லாம் கபோர்டு போடுறேன்னாங்க. வித் அட்டாச்சு பாத்ரூம், இது சின்ன பாத்ரூம் தாங்க, ஏன்னா சின்ன பெட்ரூமுக்கு சின்ன பாத்ரூம். உள்ள டைல்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சரி வாங்கப்பா, அடுத்த ரூமுக்கு போவோம். அடுத்தது தான் நம்ம போகிறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கப்பா, பர்பிள் கலரில் வால்லாம் சூப்பராக நச்சுன்னு பண்ணியிருக்காரா. நான் காட்டுறேன் பாருங்கள், டீட்டெயிலாக காட்டுறேன். எனக்கு கிட்டே போய் பார்க்கும்போது அந்த டிசைன்ஸ்லாம் நல்லா தெளிவாக தெரியும். டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது பார்க்க போகிறது பால்கனி, சின்னதாக குட்டியாக ஒரு பால்கனி. ஆப்போசிட்டில் பாருங்கள், எல்லாருமே பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுருக்கானுங்க, ஆனால் நல்லாயிருக்கு. ஆப்போசிட்டோட சூப்பராக இருக்குது, இந்த பிள்ளையார் சிம்பிள்லாம் நல்லா இருக்குங்க. ஓகே, அடுத்தது அட்டாச்சு பாத்ரூம் போயிடுவோம். இதை வந்து மாஸ்டர் பெட்ரூம்னால மாஸ்டர் பாத்ரூம், ஏன்னா அந்த பாத்ரூமோட இதை வந்து பெருசாக இருக்கும். மொத்தம் இந்த வீட்டில் 3 பாத்ரூம். சரி மக்களை, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.